வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தொருளி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வியாழக்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் ஆகாசம் உயிராக இருக்கிறது அது உடலில் இயங்குவதால் உடலுக்கு ஒரு காந்த இயக்கம் கிடைக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்கிறாங்க இதற்கான பாடல் வரிகள் தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்ப்பொருள் நோக்கி முழுமையாய் உய்ய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்திவிட்டது இந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவை உலகலாம் சிறப்புடனே பரவு ஏற்ற சீரிய தொண்டு ஆற்றுவோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சாமிஜி இந்த கவிதை வரிகளுக்கான தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறாங்கன்னா இறைநிலையை விளக்கும் தொண்டு செய்யும் கடமையாற்றுவோம் என்று சாமிஜி நமக்கு இந்த பாடல் வரிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா புரிந்து வாழ வேண்டியது என்னென்னா இறைநிலை தன்னிற்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்ச பூதங்களையும் உயிர்களையும் தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் வரக்கூடிய அந்த இறைத்துகளால இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நிறைந்து இருக்கிறது அந்த இறைத்துகள் சுழற்சி காந்தம்தான் பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தமாக காந்தமாக அதுவே பஞ்சபூதங்களிலிருந்து அழுத்தம் ஒளி ஒளி சுவையாக மனமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அதே நம்முடைய பரு பஞ்ச பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய பருவுடல் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று உயிர் என்று சொல்லக்கூடிய விண் காற்று நெருப்பு நீர் நிலம் தன்மாற்றம் பெற்று இந்த பருவுடலாக வந்திருக்கிறது இந்த பரு உடலில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற நம்முடைய ஜீவகாந்தத்தின் மூலமாக பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது ஐம்புலன்கள் வழியாக இது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு இயல்பு நாம் ஒவ்வொரு மனிதரும் தன்முனைப்போடு வாழும்போது உணர்ச்சி நிலையான பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வுதால் மனப்பான்மை வஞ்சம் என்ற அருகுண வயப்பட்டு சூது பாலொழுக்க தவறு என்ற ஐந்து பெரும் பழிச்செயல்களில் தான் நாம் வாழ முடியும் அந்த உணர்ச்சி நிலையில் இருந்து மனிதன் உணர்வு நிலைக்கு மாறணும் நம்ம உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுவோம் நாம் சிறப்பாக தொழில் செய்யணும் நேர்மையாக தொழில் செய்யணும் நாம் நியாயமான முறையில் சேமிப்பு பண்ணணும் சிக்கனமாக வாழணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நம்ம வாழும்போது அந்த உயர்ந்த நோக்கத்தில் ஒத்த காந்த அலைகளோடு வாழ்ந்த அந்த அன்பர்களுடைய ஆன்மாக்கள் நம்முடன் இணைந்து கொள்ளும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு டிவியில் ஒரு சேனல் டியூன் பண்ணுறோம் உலக முழுவதும் ஒளிபரப்பாகக்கூடிய அனைத்து சேனல்களும் இந்த வான்காந்தத்தில் பதிந்து இருக்கிறது நம்ம டவர் வச்சு அல்லது கேபிள் கனெக்ஷன் கொடுத்தோம் நாம் அதை டியூன் பண்ணும்போது நாம் எந்த அலை இயக்கத்தில் டியூன் பண்ணுறோமோ அது நம்முடைய டிவியில் பிரதிபலிக்குது அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் என்னவா நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம் அதுதான் இந்த காந்த தத்துவத்தினுடைய இயல்பு நம்ம ம நம்முடைய உயர்வான நிலையில் நாம் சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து நேர்நிறை உணர்வோடு கற்புநெறியோடு மன்னிக்கு மனப்பான்மையோடு வாழும்போது நம்முடைய அந்த வாழ்க்கை என்பது இறைநிய இறைவத்த அன்பும் கருணையுமாக இருக்கும் நம்முடைய உடலில் உயிர் இருக்கிறது கோடான கோடி உயிர் துகள்கள் சுழற்சி தான் நம்முடைய உடலில் வந்து காந்த இயக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காந்த இயக்கம்தான் வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் சொல்லுவாங்க சாமிஜி இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து தன் மாத்திரைகள் நம் உடலில் இருக்கக்கூடிய ஐந்து தன் மாத்திரைகளை நம்ம உணர்ந்து வாழ வைக்கக்கூடியது இந்த காந்தம் தான் என்பதை உணர்ந்து வாழணும் பாசிட்டிவா நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மாறி வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்னுடைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்